வணக்கம், தினகரன் பேசுகிறேன். எம்கே ஸ்டாலின் அஸ் ஓவர்டேக்கன் டாக்டர் கலைஞர். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் சேர்த்து 12 கட்சிகள், இதில் 4 தேசிய கட்சிகள், 7 மாநில கட்சிகள் பிளஸ் திராவிட முன்னேற்றக் கழகம், 12 அவர்களுக்கு எப்பொழுதுமே கூடி வந்திருக்கின்ற ஒரு எண்ணிக்கையும் ஆகும். 3 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
கழகத்தினுடைய மூச்சு கூட இருக்கின்றது. மூன்றில்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் அண்ணாவினுடைய அந்த மூன்றெழுத்தும் இருக்கின்றது. மூன்றில்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி கலைஞர் மிக ஒரு அற்புதமான கவிதாஞ்சலியை அண்ணா அவர்களுக்கு சமர்ப்பித்திருக்கின்றார். அதற்கும் மேலாக ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் என்னவென்றால், காங்கிரஸ் கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்துடன் சேராமலேயே தடுக்க வேண்டுமென்று பல்முனை நோக்கர்கள் தாக்கி 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 பிரிவினைவாதத்துடன் செயல்பட வேண்டுமென்று எத்தனையோ முட்டுக்கட்டைகளையும் முயற்சிகளையும் போட்டே வந்துள்ளனர். இருந்தபோதிலும் ராகுல் அவர் கூட மூன்றெழுத்துக்கு சொந்தக்காரர்தான். அந்த ராகுல் பேசும் பொழுது சொன்னார், கோயட் மிஸ்டர் ஸ்டாலின் ஜி என்று தொலைபேசி வழியாக அந்த கன்சென்ட்டை மிகவும் ஜெனரஸாக வழங்கியதாக என்னிடம் அதிகாரப்பூர்வமாக ராய்ட்டர்ஸ் இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஏஜென்சியினுடைய செய்திகள் கைவசம் உள்ளன. சொன்னதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மிகவும் புலகாங்கிதமடைந்த எம்கே ஸ்டாலின் அவர்கள், இந்த நன்றிக்கடனை நீங்கள் 100% பெறுவீர்கள் என்ற ஆணித்தரத்தோடு அவர் திரும்பவும் பதிலளித்திருக்கின்றார் ராகுல் அவர்களுக்கு. எண்ணிக்கை முக்கியமல்ல, பர்சன்டேஜ் 25க்கு 25 நான் பெற்றுத்தருகிறேன், அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். 50 கொடுத்து 25 வெற்றி வாய்ப்பை இழப்பதை விட 25 கொடுத்து 25 வெற்றி பெற செய்வது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுதிமொழி என்ற மொழியினை ராகுல் அவர்களுக்கு திரும்பச் சொல்லும் பொழுது ராகுல் அவர்களே உணர்ச்சி வசப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த சீட்ஸ் ஃபைனலைசேஷன் ஆகும் பொழுது அது கூட மிகவும் இரகசியமாக காப்பாற்றப்பட்டு வருவது கூட அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த சூட்சுமங்கள் மிக அழகாக மிக தெளிவாக இன்னும் கூட ஆராயப்பட்டு வருகின்றன. இதில் சொந்த பந்தங்களுக்கு முக்கியமில்லை, நண்பர்களுக்கு முக்கியமில்லை, முகதாட்சண்யங்களுக்கு முக்கியமில்லை, முழுக்க 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 எ ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ், எ ப்ரொஃபஷ்னல் அப்ரோச், எ ப்ரொஃபஷ்னல் ஆட்டிடியூட் இன் பாலிட்டிக்ஸ் லைக் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், லைக் அமெரிக்கன் கண்ட்ரீஸ். இட் ஷுட் பி அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் இந்தியன் டிமோக்ரஸி என்று தான் சொல்லப்பட்டு வந்திருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட மற்ற மாநிலங்களில் அதனுடைய வெறுப்புணர்ச்சி மற்ற கட்சிகளிடையே இருப்பதைப் போல இங்கே அதனுடைய அணுகுமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதோ அதனுடைய தோழமை கட்சிகளின் மீதோ இதுவரை காட்டப்படவில்லை. காரணம் அதற்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே ஆட்சியாளர்களிடம், குறிப்பாக மத்திய ஆட்சியாளர்களிடம் ஒரு சாஃப்ட் அப்ரோச், ஒரு ஜென்டில் அப்ரோச் கொண்டுள்ள கட்சி என்பது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் தெரியும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நட்டா போன்றவர்களுக்கும் தெரியும். நல்லுணர்வை பேணிக்காக்கும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி, இது ஒரு அற்புதமான காலகட்டம், இது ஒரு ஆச்சரியமான காலகட்டம், இந்த உறவுகள் தொடர வேண்டும், தமிழகத்தின் நலன்கள் வளர வேண்டும், காலில் விழும் கலாச்சாரங்கள் ஒழிய வேண்டும், தமிழன் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும், அதற்கு இந்த கூட்டணி
ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமையும் என்பதில் என்னை போன்ற ஒரு தனி மனிதனுக்கு உண்மையிலேயே ஒரு ஆர்வம் உண்டு. உண்மையிலேயே இது முன்னுக்கு வருகின்ற ஒரு கூட்டணி என்று கூட நான் நினைப்பது உண்டு. உண்மையிலேயே இதன் தலைவர்கள் தமிழகத்திற்கும் தமிழக இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உறுதுணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. எ ஜென்டில்மேன்ஸ் அப்ரோச். நான் கடந்த 5 ஆண்டுகளாக ஸ்டாலினிடம் பார்க்கின்றேன். அவர் வாழ்க, இந்த கூட்டணி தொடர்க, இந்த கூட்டணி வெல்க என்ற நல்லுணர்வோடு நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.